Please listen to what I'm saying. It is not a kingdom. Remember that. You will never, ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. ஒரு போராட்ட பூமியாக மாறி இருக்கக்கூடிய இதனால் உலக அளவில் கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது. இதுவரை 500,000 மேற்பட்ட ட்விட்டர் பதிவுகள் பதிவாகி இருக்கின்றன. பிஜேபினா சவுத்ல, அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டுல, வெறுப்பு தான் மேலோங்கி இருந்துச்சு. தமிழ் மண்ணில் ஒரு நாளும் தாமரை மலராறு, குணம் புட்டைகளில் வேண்டுமானால் தாமரை மலரலாம், தமிழ் நிலத்தில் ஒருபோதும் தாமரை மலராது. மலரும் போதும் இல்லை வந்தாலும் தாமரை மலராது என்பது தெளிவாக தெரிந்த ஒன்றுதான். நீர்நிலைகள் மலரும், பூதான் தாமரை. அதுக்காக தண்ணீர் உள்ள எல்லா இடத்துலயும் மலர்ந்துடாது, சேர் இருக்கிற இடமெல்லாம் மலர்ந்துடாது. இந்த மாதிரி சூழல்ல கட்சி உறுப்பினர்களே சோர்ந்து போய் இருந்தாங்க. எதிர்கருத்துகளே இல்லாத சூழலை தான் தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சு. இப்படிப்பட்ட நிலையில கட்சிக்காக உழைக்க யாராவது வருவாங்களா? IPS officer will be contesting the upcoming Tamil Nadu assembly elections on a BJP ticket. அண்ணாமலை வந்து எனக்கு வந்து ஸ்கூலில் கிளாஸ்மேட்டாகவே இருந்திருக்காரு. இட்ஸ் நாட் லைக் எ நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி, இ நெவர் பிகேஸ் இன் த ஸ்கூல். ஸ்கூல் லைஃப்லேயே அது மாதிரி நான் பார்த்ததில்ல. ஏன்னா இட்ஸ் வெரி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சனாக தான் அங்கேயும் இருப்பார். பார்க்கும்போ அந்த ஏஜில் பசங்கள்லாம் வாடா போடா பேர் சொல்லி கூப்பிடுவோம். இது வரைக்கும் என்னை ஒரு தடவை கூட பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டார், 24 வருஷமாக தெரியும். பட் அவர் கூப்பிடுறதே வந்து நட்பு, வாங்க போங்க அப்படின்னு. யாருப்பா இந்த வயசில் இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியோடு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அப்போருந்து பழக ஆரம்பித்தது தான். அண்ட் எப்போவுமே வந்து ஒரு ஆம்பிஷனோடு இருந்தார், மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது. அதாவது எனக்கு இந்த பதவி வேணும், இப்படி வேணுங்கிறது இல்லாமல் மக்களுக்கு உதவி செய்யணும், அந்த உதவி செய்யறதுக்கு நான் என்னவா இருந்தால் உதவி செய்யணும் அப்படிங்கிற கோணத்தில் தான் பார்த்துருக்காரு எப்போவுமே. அந்த இதில் தான் யூபிஎஸ்சி எழுதுறாரு, ஐபிஎஸ் ஆகிறாரு. ஐ இன்வைட் ஆஃபீசர் ட்ரெயினிஸ் அண்ணாமலை to share their training experiences. Good afternoon to you all. It's a unique honor for me that I'm standing here to present my experiences to you all as an IPS probationer. Like many young men and women of India, we all entered this service with dreams in our heart and a huge sense of idealism about trying to make our country a better place to live in. சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு கர்நாடகாவில் ஒரு பெரிய ஸ்டார். அப்பயே வந்து இப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும். ஸ்தலக்கே பேட்டி நீடித்த ஜில்லா போலீஸ் வரிஷ்டாதிகாரி காலேஜ் படிக்கும் போது பைக்ல போகும்போது யாராவது வந்து அந்த சிக்னலை கிராஸ் பண்ணினா கூட பைக்ல இருந்து அவர் கீழே இறங்கி வந்து அவங்க கிட்ட வந்து இது மாதிரி பண்ணாதீங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவார். சோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுங்க, இதெல்லாம் ஒரு குவாலிட்டி இன் காலேஜ்லயே அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். பிரீத்திய மக்களே, பிரஸ் அண்ட் மீடியா அவரே, பல குஷியாகத்தா இது தான் நான் தமக்கு மாத்தாடுதா இதுனி. தி கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் அண்டர்கோயிங் எ ஃபண்டமெண்டல் சேஞ்ச். தொட்ட ஒன்று சேஞ்ச் வந்து பதிலாகவே நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நல்லி ஆக்தா இது. அவருக்குன்னு ஒரு வழி, அந்த நேர்வழியிலே தான் போவார். ஐ ஃபீல் லாட் ஆஃப் ப்ரைட் வியரிங் திஸ் காக்கி பஸ் அண்ட் ஐ கிளியர் அபவுட் இட். ஐ வாண்ட் டு குவிட் மாடபேக்கு பல கிளியர் ஆகிடுது. கர்நாடகா ஜனத்தவர் ஸ்பெஷலி உடுப்பி சிக்மங்களூர் பார்க்கலாம், ஐ ரியலி மிஸ் தேம். ஃபஸ்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டாருன்றது ஒரு நியூஸ்,
அது பெரிய நியூஸாக போச்சு. அதுக்கு சிஎம்எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சிஎம்எல்லாம் வந்து நீங்கள் ரிசைன் பண்ணாதீங்க இப்படிலாம் கேட்டாங்க, இப்படிலாம் ஒரு பெரிய நியூஸ் நம்ம தமிழ்நாடு மீடியாக்களே நிறைய வந்து போட்டிருக்காங்க. புகழின் உச்சியிலிருந்து அண்ணாமலை தனது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில், தனது வாழ்க்கையை இரு சம்பவங்கள் பாதித்ததால் தாம் ராஜினாமா முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வந்து ஓகே, அங்கே வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் வந்து இவர் வேலையை விடுறார் போல இருக்குது நம்ம ஊருக்காரர் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது கிடையாது, இவர் வந்து அதை விட இன்னும் ஸ்ட்ரெஸ்டான ஒரு ஒர்க்குக்கு வராரு, ரொம்ப கஷ்டமான ஃபீல்டுக்கு வராரு. ஒரு ஐபிஎஸ்ங்கிற ஒரு பதவியை விட்டுட்டு அவர் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் உள்ளே வந்தார். ஸோ தென் ஈ ஸ்டார்டட் தி ஃபவுண்டேஷன் கால் தி வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணார். அதில் வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவலில் ஒரு லீடர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் அவரோட மெயின் நோக்கம். லீடு த சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம், மாற்றம் அப்படிங்கிறது நாம் தான் லீட் பண்ணணும் அப்படிங்கிறோம். இதில் வந்து லீடர் ஃபாலோவர்னு யாரும் கிடையாதுங்க. அந்த பேப்பரில் கூட நாங்கள் எழுதியிருந்தோம், சம்படி ஹேஸ் டு கோஆர்டினேட், சம்படி ஹேஸ் டு லீட். யாரோ ஒருத்தர் லீட் பண்ணணும் இண்டிவிஜுவலாக. நீங்களாக குழுக்கள் அமைச்சு அதுக்கு ஒரு 20-30 தலைவர்கள் வேணும், சின்ன சின்ன தலைவர்கள். அப்போ பார்க்கும்பொழுது நாங்கள் இன்னைக்கு நினைக்கல அவர் வந்து அரசியலுக்கு வருவார், அரசியல் கட்சியில் அதுவும் நாம் இருக்கக்கூடிய கட்சிக்கு வருவார்லாம். தமிழக அரசியலில் களமிறங்க அவர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இன்று பாஜகவில் அவர் இணைந்தார். நான் எதில் வேலை செய்கிறேன், என்ன வேலை செய்ய போறேன்னு தெரியாத வேலையை நான் ஒத்துக்க போறதில்லை அப்படின்னு. இது வந்து நான் செய்யறது மக்களுக்கு பயன்படும்னு தெரிஞ்சா நான் செய்வேன், இல்லைன்னா அது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சின்ன வயசுலேயே உறுதியாக இருந்தது. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்பவுமே நான் ஓப்பனாக பேசுறது அவருடைய பெரிய ஃபேன் நான். நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டிலேயோ நம்மளுடைய டெவலப்மெண்ட்லேயோ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கரப்ஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை சிறப்பாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நார்மலான பர்சனுக்குலாம் வர முடியாது. இஸ் எக்ஸ்ட்ராடனரி பர்சன், தட்ஸ் வை அது ஒரு ஜாபை பிக் பண்ணிவிட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து மறுபடியும் அந்த லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக ஆயிருக்காரு. அவர் ஃபெயிலியர்ஸ்லேருந்து மேலே வந்தார், சக்ஸஸ்லேருந்து வந்தாலும் கிடையாது, ஃபெயிலியர். ஃபஸ்ட் எலெக்ஷன் இல்லாம் ஃபஸ்ட் எலெக்ஷனே தோத்துட்டார். அரவக்குறிச்சி சொந்த ஊர், சொந்த மக்கள், சொந்த பந்தங்கள் தோக்கடித்தார். ஆனால் தமிழக மக்களுக்கு பிஜேபி மீதான வெறுப்பு உணர்ச்சி அதிகமாக இருக்கின்றது உண்மை. இப்படி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்து கர்நாடகா இந்த மாதிரி பிளேசஸ் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, ஸோ நீங்கள் அண்ணாமலைக்காக அவங்களோட பார்ட்டியில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒவ்வொரு டைமும் கேட்கும்போது அவர் மேலே இருந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது எனக்கு ஜாஸ்தியாச்சு. அப்போது எப்படி அவர் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டைமில் எண்மன் எண் மக்கள் யாத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தலைவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார், நம்ம இப்போ வந்து பாத யாத்திரை பண்ண போவோம். அப்போ அதுக்கு ஐ வாஸ் தி இன்சார்ஜ். அப்போது வந்து பிளான் பண்ணுறோம், கிட்டத்தட்ட வந்து 300 நாள் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ 234 கான்ஸ்டன்சியும் போகணும்னு முடிவு பண்ணோம். பாரத பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த புண்ணிய பூமியான ராமேஸ்வரத்திற்கு நம் அனைவரும் கூட ஆண்டவனுடைய சாட்சியாக இங்கே வந்திருக்கின்றோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே வந்தே. நடந்து போயிட்டுருக்காது யாத்திரையில் எண்மன் மக்களில் ஒரு காலை வந்து அண்ணன் போகிற டைம் வந்து பயங்கரமாக ஜம்ப் பண்ணி குதிக்குது. அண்ணன் போகிறாரு, கூலாக போய் தட்டுறாரு, அந்த காலம் அவ்வளோ சாந்தமாகுது. அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சியிலையும் சரி வெளியிலையும் சரி நிறைய மாற்றங்கள் வந்தது. கட்சிக்குள்ளே உள்ளவங்க 1 மடங்கு 2 மடங்காக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க.
ஒரு நாளைக்கு 3 கான்ஸ்டன்சி 4 கான்ஸ்டன்சி பண்ணியிருக்கோம். 4 கான்ஸ்டன்சி பண்ண நாட்கள்லாம் உண்டு, 20 கிலோமீட்டர் நடந்த நாட்கள்லாம் உண்டு ஒரு நாளைக்கு. அந்த அந்த பிளேசஸ் வந்து ப்ரொஃபஷனல் ஷூட்டர்ஸ் ப்ளஸ் ஒரு நானும் இன்னொரு கேமராமேன் ரெண்டு பேர் தான் அங்கே இருந்தோம். அண்ணன் நியர்லி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அந்த பேப்பர், அந்த நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுற பேப்பர் வந்து பக்கத்தில் வருது. ஸோ எக்ஸாக்டாக அவர் வந்து ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் ஷூட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டன் ஆகிட்டாங்க அந்த அந்த மூமெண்ட் வந்து. ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நாங்கள் தனியாக நிற்கிறோம், தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிஜேபியினுடைய ஓட் ஷேரை 2-3 இருந்த ஓட் ஷேரை 7.5 கொண்டு வந்து நிற்பாங்க. ஃபஸ்ட்டு ரெவல்யூஷன். இப்போ நான் ஐ கேன் சேலஞ்ச் எனி ஒன், நார்மலாக ஐ டோன்ட் சேலஞ்ச், பட் ஐ சேலஞ்ச் எனி ஒன், எனி பார்ட்டி, எனி பொலிட்டீஷியன் கேன் டேக் அப் திஸ் சேலஞ்ச். நோபடி கேன் அச்சீவ் திஸ். என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு அப்புறமா ஒவ்வொரு தெருவுலையுமே புது புது பிஜேபி உறுப்பினர்கள் உருவாகிட்டே இருந்தாங்க. அண்ணாமலை மேலே இருந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாயிட்டே இருந்தது. கட்ஸுங்க, மனிதருக்கு வந்து இருக்க வேண்டியது தைரியம். தைரியம் அவர்கிட்ட வந்து எல்லையே கிடையாது. அந்த லக்ஷ்மண ரேகான்னு அப்பப்போ சொல்லுவார் அவர், பிரதமருக்கு வந்து நீங்கள் வந்து யாரை பற்றி எதாவது பேசுங்க, கொஞ்சம் அப்படி இப்படி விட்டுனா கூட விட்டு போயிடுவார். ஆனால் பிரதமரை மட்டும் நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்கன்னா ஜஸ்ட் கம் லைக் கிட் ஃபினிஷ் அவ்வளோதான். அவருக்கு வந்து பிரதமர் அந்த அளவுக்கு பிடிக்கும். ஐ எம் வெரி கிளியர், எனிபடி ஹூ டச்சஸ் மோடி ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டார்ட். My loyalty is to this party. My loyalty especially is to 100%. அமைச்சர் உதயநிதியின் பேச்சிற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்னன்னு, பேக்ரவுண்ட் என்ன, அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் எடுத்துறானே, ரெண்டு ஓட்டு வாங்க முடியுமா அவரால்? அதனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. அவர் வந்துட்டாருனாவே நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு அசம்பிள் ஆகிறாரு அப்படின்னாவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீப்புள் எல்லாமே வந்து ரொம்ப அவரை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பராக அவரை பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த லவ், இந்த எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் லவ் பிட்வீன் அண்ணாமலை அண்ட் த பீப்புள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எந்த லீடருக்கும் கிடைக்காத கனெக்டிவிட்டி அவர் அண்ணாமலைக்கு மட்டும்தான் நான் பார்க்குறேன். அஸ் எ ஃப்ரெண்டாக நான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சரித்திர பொதுக்கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம். 10 ஆண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய மாற்றம் இங்கே நடந்தது, தமிழகத்தினுடைய மாற்றம் பல்லடத்திலே நடந்தது, அந்த மாற்றத்திலே பிரதமர் மோடி அவர்களோடு நானும் இருந்தேன் என்று அந்த சரித்திரத்தில் நிச்சயமாக நாம் இருப்போம். சகோதர சகோதரி, பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகழ் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது. 234 தொகுதிகளை எல்லா சகோதரிகளும் பார்த்தோம். எவ்வளவு கடுமையாக இந்த யாத்திரைக்காக உழைத்திருக்கின்றோம், நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கின்றோம். நாம் செய்ய வேண்டியது இன்னும் பாக்கி இருக்குங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது ஒரு நிறைவு விழா, யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக இருந்தாலும் கூட நம்முடைய பணி இன்னும் 60 நாட்கள் இருக்கிறது. சொல்றேன்ல, ஒரு தெய்வ பிறவி அவருக்கு வந்து எடுத்த காரியத்தை, அந்த சங்கல்பத்தை முடிக்கிறதுக்கு ஆண்டவனே அவர் கூட இருந்து 108 நாட்களில் முடிச்சோம். இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் டிவைன் பிளெஸிங்ஸ் ஃபார் ஹிம், இட்ஸ் ஆல் டிவைன் பிளெஸிங்ஸ். இந்த கட்சியை பொறுத்தவரை எல்லாம் மக்கள் சேவை தான். இதை செய்ய என்றால் செய்ய போகின்றேன்.
இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. அதிமுக வேட்பாளர் திமுக அவங்க வேட்பாளர் அவங்களோட சண்டைகளுக்கு இல்ல, என்னுடைய பிரச்சாரத்துல அவங்க பேரை கூட நான் பயன்படுத்த போறது இல்லையா பாப்பீங்க. அவங்களோட எனக்கு என்ன சண்டை? என் சண்டை அறிவாலயத்தோடு, என் சண்டை கோபாலபுரத்தோடு, என் சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வளர்ச்சியை யார் தடுத்திருக்கின்றார்களோ அவர்களோடு. அண்ணாமலை என்னும் நான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடு கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். சரி, எலெக்ஷன் ஆபீஸ் இன்சார்ஜ்னு சொல்லி ரெண்டு மூணு நாள் எலெக்ஷன் ஆபீஸ்ல உட்கார்ந்து அந்த வேலையை பார்த்துருந்தா, திருப்பி ஃபோன் பண்ணி என்னுடைய கேம்பெயின் இன்சார்ஜ் நீ தான், ஏதாவது கேம்பெயினுக்கு ஃபுல்லாக நீ பார்த்து. திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் நாம் வென்று கொண்டிருக்கின்றோம். You're going to see real change, not just brought about by Annamalai, but the people in Coimbatore and the people in the state of Tamil Nadu who want to support him to create a change, a real change in the state. தமிழகத்தில் பிஜேபி வராது, வருவோம், தனி மெஜாரிட்டியில் வருவோம், தமிழ்நாடு ஏத்து.